வணக்கம் நண்பர்களே, திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தின்றாய் அத்தியாயம் 30. இது என்ன கேள்வி? வழிவிடுங்க, எனக்கு கீழே வேலை இருக்கு, அத்தை மட்டும் கிச்சன்ல தனியா நிக்கிறாங்க என்று அவனிடமிருந்து விலக அவள் கையை பிடித்திருந்தான். என்கிட்ட பேசிட்டீனியா, என்ன பேசணும் என்றான் மறுபடியும் அழுத்தமாக. விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல என்று கையை அவனிடமிருந்து விலக்கிவிட்டு கீழே இறங்கி இருந்தாள். கௌதமிற்கு இனியாவின் நடவடிக்கை புதிராகத்தான் இருந்தது. ஆனாலும் புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறினான். சரி, அவளிடம் பேசிக்கொள்ளலாம் என்று கீழே இறங்கி வந்தவன் தன் அன்னையை தேட தாயும் தாரமும் சமையலறையில் அரட்டை அடித்துக் கொண்டு பயங்கரமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். கௌதம், சாப்பிடுறியா என்று சுதா கேட்க, உங்க மருமகளையே கொஞ்சுங்க, நான் என் மாமியாட்ட போறேன் என்று இனியா வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். வாங்க மாப்பிள்ள என்று பிள்ளைகளோடு விளையாடியபடி சுரேந்திரன் அழைக்க, சாப்பிட்டியாப்பா என்றார் வாசுதேவன். இல்லப்பா, அதான் வந்தேன் என்றதும், மாப்பிள்ள சாப்பாடு ரெடி, நீங்க வாங்க என்று லீலா உள்ளே அழைத்து கொண்டு போய்விட்டார். இட்லி கறி குழம்பு என்று காலையிலேயே மருமகனுக்கு படையல் வைத்திருக்க, என்னத்த காலையிலே இவ்வளோ என்றான் இலையை பார்த்து. எப்படியும் மதியம் அம்மா பிரியாணி செய்வாங்க, அதான் நான் காலையில செஞ்சேன், நீங்க சாப்பிடுங்க. இனியா எங்க என்று கேட்க, அவ வரமாட்டா, அங்கேயே ஐக்கியம் ஆகிட்டா, நீங்க வேணா அங்க போங்க, அரட்டை அடிக்க ஒரு ஆள் குறையுதான், நான் எடுத்து வச்சுக்கிறேன் என்றான் இயல்பாக. எப்போதும் இவர்கள் வீட்டில் நடக்கும் கதைதான் இது என்பதால் அவனுக்கு பரிமாறிக்கொண்டே, மாப்பிள்ள தீபக் நீங்க வந்ததும் போன் பண்ண சொன்னா, அவன் அப்பவே கிளினிக் போயிட்டான் என்றதும் யோசித்தபடி, ஆ அப்படியா என்று அலைபேசி எடுத்து தீபக்கிற்கு அழைக்க, என்ன கௌதம் சாப்பிட்டாச்சா, விருந்து எப்படி இருக்கு என்று சிரித்தான் தீபக். பிரமாதம், நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்க, நீ மிச்சம் வச்சா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் மத்தியானம் இருக்கும் என்று சிரிக்க, ஓஹோ அப்படி, சரி சொல்லுங்க போன் பண்ண சொன்னீங்களா என்று கௌதம் கேட்டான். ஆமா கௌதம், ஒரு 12 மணிக்கு கிளினிக் வர முடியுமா, வீட்டில் கேட்டா என்னை பிக்கப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிடு. அப்போ தங்கச்சி, தீபக்கின் மனைவி தாராவைத்தான் சொல்கிறான். மகப்பேறு மருத்துவரான தாரா கௌதமை விட 1 வயது சிறியவள். அவளுக்கு மத்தியானம் ஒரு டெலிவரி கேஸ் இருக்கு, சாப்பாடு நான் தான் எடுத்துட்டு வரணும் என்று சொல்ல, சரி ஓகே என்று வைத்து விட்டான். 12 மணி போல வீட்டில் சொல்லிவிட்டு கிளினிக் கிளம்ப கௌதமை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தான் தீபக். என்ன மச்சான், கிளினிக்கே காலியா இருக்கு என்று கௌதம் வந்து அமர, மரியாதை நிமித்தம் தாரா வந்து பார்த்து விட்டு சென்றாள். 12 மணி வரைதான் கிளினிக் கௌதம், அதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் கிளினிக்கு, 9 மணி வரை இருப்பேன் என்று சொல்ல, வாழ்றீங்க என்று கௌதம் சொன்னதில் தீபக் சிரித்திருந்தான். இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு என்று தீபக் கேட்க, பாக்குறீங்களே நல்லா இருக்கேன், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லையா இல்ல லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சா புரியல என்று கௌதம் அவனை நோக்க, சரி வாங்க எக்ஸாமின் பண்ணுவோம் என்று அவனது தோள்பட்டை மற்றும் கழுத்தை எல்லாம் வெவ்வேறு இடங்களில் பிடித்து அழுத்தினான். முழங்கையில் மற்றும் சுண்ட விரலில் கூட முன்பு போல மரத்து போகிறதா என்று கேட்க, இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நீங்க டெஸ்ட் பண்றதெல்லாம் பார்த்தா லைட்டா பயமா இருக்கு என்று சிரிக்க, ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க என்றான் சம்பந்தம் இல்லாமல். காலையில் இனியா வேறு அவனுக்கு சரியாக பதில் சொல்லாமல் போக, எங்களுக்கு என்ன குறைச்சல், ஹாப்பியா இருக்கும் என்று பொறுமையாக சொன்னான். அப்படியா, சரி நம்புவோம். நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் ரெண்டு பேரும் பண்றீங்களா? அதெல்லாம் நான் மிஸ் பண்றதே இல்லை, ஆபீஸ்ல கூட அப்பப்போ பண்றேன். குட். உங்களுக்கு வந்தது என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? ஏதோ டிஸ்க் ப்ராப்ளம் சொன்னீங்கல்ல, அதோட மெடிக்கல் டேர்ம் வாயில நுழையல. சர்விக்கல் ஸ்பாண்டலாசிஸ், C3-C4 போன்ல எலும்பு என்று புன்னகைத்தான். கழுத்து தண்டுவட நரம்பு பாதிப்புகள். என்னவோ உயிரே போயிடும் தெரியுமா மச்சான், கழுத்தில் ஆரம்பிச்சு கை முழுக்க வலி, உயிர் போகும். கையை விளங்காம போன கை மாதிரி திருப்பி பிடிச்சாதான் நார்மலா இருக்கும். என் கை தான் விளங்காம போக போதுன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். அதுவும் வலது கை வேற, பாப்பாவை கூட சரியா தூக்க முடியாது. பா
அதை நினைச்சா இப்பவும் கதி கலங்குது. வீட்டில இருந்து உடம்ப எவ்வளோ கெடுக்க முடியுமோ அவ்வளோ கெடுத்தாச்சு. வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறேன்னு இஷ்டத்துக்கு உட்காந்து வேலை பார்த்துருக்கீங்க. நிறைய பேருக்கு சரியான டேபிள் சேர் கிடையாது. அப்படியே இருந்தாலும் சரியான அளவு உயரம் கிடையாது. குடிஞ்சே பார்க்கறது, அப்புறம் கழுத்து வலி வராம என்ன வரும்? வஸ்ட்டு மச்சான், இந்த 1.5 வருஷத்துல படாத பாடுபட்டுட்டேன். அதான் வாங்கியிருக்கீங்களே, ரெண்டு பேரும் வித்தியாசமான வியாதியெல்லாம் என்று கண்டிப்பான குரலில் சொல்ல, என்ன மச்சான் திட்டுறீங்க என்றான் கௌதம். பின்ன, உனக்கு வந்த பிரச்சனை யாருக்கு வரும் தெரியுமா? இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு குறைஞ்சது 45 இல்ல 50 வயசு ஆகணும். உனக்கும் இனியாக்கும் பயாலஜிக்கல் ஏஜ் ரொம்ப மோசமா இருக்கு கௌதம். யூ டெஃபினெட்லி நீட் டு ஒர்க் ஆன் தட். ஐயோ மச்சான், என்ன புதுசு புதுசா என்னென்னமோ சொல்றீங்க. நம்ம பிறந்த தேதி வச்சு சொல்றது குரோனாலஜிக்கல் ஏஜ், கால வரிசை வயது. நம்மளை பார்த்தா எத்தனை வயசு மாதிரி தெரியுதுன்னு அப்பியரன்ஸ் ஏஜ், தோற்ற வயது. உன்னோட மனசு எவ்வளவு இளமையா இருக்கிறத பொறுத்து சைக்காலஜிக்கல் ஏஜ், உளவியல் வயது. ஆனா பயாலஜிக்கல் ஏஜ், உயிரியல் வயது அப்படின்றது உண்மையில நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் எந்த நிலைமையில இருக்குன்றத பொறுத்து சொல்றது. பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்க, காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி அழகா இருக்கன்னு சொல்றதெல்லாம் நம்மளோட தோற்றத்தை பார்த்துதான். ஆனா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். நீங்க ரெண்டு பேரும் நிறைய மாறிட்டீங்க கௌதம், நிஜமாதான் சொல்றேன் என்று தீபக் சொல்ல கௌதம் அமைதியாகி விட்டான். லாக்டவுன் உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைய அவ்வளவு மாத்தி போடுச்சா? தெரியல மச்சான், டெய்லி வேலை, வீட்டுலதான் இருக்கிறோம்னு என்று இழுக்க, வீட்டுலதானே இருந்தீங்க, அப்ப ஆரோக்கியமா தானே இருக்கணும். உங்களுக்கு வந்த பிரச்சனை வெறும் கழுத்து வலி கிடையாது, சிஸ்டம் ரொம்ப நேரம் யூஸ் பண்றதால மட்டும் அது வரல, அதிக மன ஸ்ட்ரெஸ், ஓவர் பர்டன். ஏன் என்றான் தீபக். அது தெரியல, வீட்ல இருந்து வேலை செய்யறது ஈஸி இல்லையே மச்சான், நம்ம வேலைதான் செய்யறோம்னு நிரூபிக்கணும், அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஜூனியர்ஸும் வேலை செய்யறாங்கன்னு நிரூபிக்கணும். சரின்னு அதெல்லாம் நிரூபிச்சா வீட்டுல இருந்ததால இன்னும் நிறைய ஒர்க் பண்ண முடியுதுன்னு நிரூபிக்கணும். ஒண்ணு மேல ஒண்ணுன்னு சுமை ஏறிட்டே தான் போச்சு. அதுக்கு மேல வென்ட் அவுட் ஸ்பேஸ், உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமை இல்லாம போச்சு. ஒரு எஸ்கலேஷனை ஆபீஸ்ல வச்சு பாக்குறதுக்கும் வீட்டுல வச்சு பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? எல்லாரும் ஒரே டேபிள்ல ஒன்னா உட்காந்து ஒர்க் பண்ணுவோம், ஆனா எல்லாரும் ஒரே போன் கால்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, பாதி பேருக்கு நெட்ஒர்க் பிரச்சனை, மீதி பேருக்கு கரண்ட் இருக்காது. சிலர் வீட்டுல கொரோனா வந்தவங்க இருப்பாங்க, அவங்கள ஒரு ரூம்ல வச்சுட்டு இன்னொரு ரூம்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க, எமர்ஜென்சின்னு ஓடுவாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே இவன் செத்துட்டான் அவன் செத்துட்டான் நியூஸ் வரும். எல்லா சூழ்நிலையும் பார்த்து பார்த்து வெறுத்துருச்சு. டீம்ல ஒருத்தருக்கு முடியலனா அடுத்த ஆளுக்கு சும கூடுது, அது நார்மல் தான். ஆனா ஆபீஸ்ல எல்லாரோட பேசிட்டே வேலை செய்யும் போது பெருசா தெரியாது. மூடு இருந்தா வேலை பார்ப்போம், இல்லையா ஒரு டீ பிரேக் போவோம், டீமுக்குள்ள யாரையாச்சும் வம்பெழுத்து சிரிப்போம், மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், மறுபடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேலை பார்ப்போம். ஆனா வீட்டுல ஒரே ரூம்ல ஒரே இடத்துல உட்காந்தா அதே இடம்தான், டீ காஃபி சாப்பாடுன்னு அங்கேயே தான் எல்லாம். சில நேரம் எல்லா டென்ஷன்லயும் பயங்கரமா தலைவலிக்கும், ஒரு பக்கமா மட்டும் தலைவலிக்கும், எவனையாச்சும் புடிச்சு அடிக்கணும் போல தோணும். இதுல வேற சுத்தி இருக்கிறவனுங்க வந்து, உங்களுக்கு என்னப்பா வீட்டுல இருந்தே வேலை பாக்குறீங்கன்னு சொல்லுவானுங்க பாருங்க, அருவாள் எடுத்து வெட்டலான்னு தோணும். இந்த படத்தலுக்கு கொரோனாவே தேவலாம் என்று பெருமூச்சு விட தீபக் சிரித்திருந்தான். என் நிலைமை உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? நல்லா சிரிங்க. ஆனா இனியா அவ அதுக்கு மேல, அதான் ரிப்போர்ட்ஸே எல்லாம் சொல்லுதே. என்ன மச்சான், எதுவும் எதுவும்னு கேட்காத மாப்பிள, உன் பொண்டாட்டிக்கு எல்லாமே இருக்கு, சுகரு, பிபி, கொழுப்பு, தைராய்டு, ஹார்மோன் ப்ராப்ளம்னு அடிக்கிட்டே போலாம். இது எல்லாத்துக்கும் திருஷ்டி வச்ச மாதிரி லிவர் ப்ராப்ளம் என்று முறைக்க, என்னது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்களே என்று கௌதம் அதிர்ந்தான். டாக்டர் அப்படித்தான் சொல்லணும், அப்புறம் உனக்கு ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் வந்திருக்கு, சீக்கிரம் செத்துருவேன்னு சொல்ல முடியாதுல்ல என்று முறைத்தான் தீபக். என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க, பயமா இருக்கு. உனக்கு கழுத்து வலின்னு பிளட் டெஸ்ட் எதுவும் எடுக்கல, இப்ப உனக்கும் டெஸ்ட் எடுத்தாதான் என்ன லட்சணம்னு தெரியும். உன் பொண்டாட்டிக்கு HbA1c எவ்வளவு இருக்கு தெரியுமா? 7 இருக்கு. அவ வயசு என்ன? 6 வந்தாலே டயபெட்டிஸ் சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம், அவளுக்கு 7 காட்டுது. உனக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியல, இதை விட பிரமாதம் லிவர் தான். நாள் பூரா குடிச்சிட்டு வருஷ கணக்கா குடிகாரனா சுத்துறான் பாரு, அவனுக்கு தான் லிவர் டேமேஜ் ஆகும், பிரச்சனை வரும், அதுவும் 40 வயசுக்கு மேல.
எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் குடிக்கிறானா அவன் லிவர்ல பிரச்சனை வர எப்படியும் 10-20 வருஷம் ஆகும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புலயே கல்லீரல் மட்டும்தான் தன்னோட பிரச்சனையை தானே சரி பண்ணிக்கிற தன்மை கொண்ட உறுப்பு. தன்னைத்தானே சரி பண்ணி செரிமானத்துக்கு உதவுறது கல்லீரல் தான். உடம்புல இருக்க எந்த உறுப்புக்கும் பிரச்சனை வந்தா உடனே தெரியும், எனக்கு பிரச்சனைன்னு சத்தம் கொடுக்கும். ஆனா கல்லீரல் அவ்வளோ சீக்கிரம் சத்தம் கொடுக்காது. அப்படி சத்தம் கொடுக்குது, வலிக்குது, சாப்பிட முடியல, மூச்சு அடிக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னு பிரச்சனை ஆகுதுன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம் என்று பொறுமையாக அதே நேரம் கண்டன குரலில் சொல்லி பேச்சை நிறுத்தினான்.